திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் பெருமளவிற்கு வளர்வதற்கு காரணம் அண்ணா எம்எஸ்வி அவர்களுடன் கவிஞர் கண்ணதாசன் சேர்ந்து அமைத்து தந்த பாடல்கள் தான். எங்கள் திராவிட பொன்னாடு என்ற பாடலும், அச்சம் என்பது மடமையடா போன்ற பாடல்களும், இன்னும் எத்தனையோ பாடல்களை வரிசையாக சொல்லிக்கொண்டு போகலாம். இதெல்லாம் திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் வேரூன்றி வளர்வதற்கு காரணமாக இருந்தது எம்எஸ் விஸ்வநாதன் அண்ணா அவர்களுடைய இசையும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடலும் தான். அரசியல் என்பதை விட்டுவிட்டால் மனித உணர்வுகளை பற்பல விதமாக வெளிப்படுத்திய ஆசான், எனக்கு ஆசான் என்று சொல்லலாம், சொல்லலாம் என்ன, ஆசான் தான். சிஆர் சுப்பிரமணுக்கு அடுத்தபடியாக எனது மானசீக குருவாக நான் ஏற்றுக்கொண்டது எம்எஸ் விஸ்வநாதன் அண்ணன் அவர்களைத்தான். எல்லோரும் உயிருடன் நடந்து கொண்டிருக்கும் பிணமாக நாம் கிடக்கிறோம். அங்கே ஒரு உயிர் நம்மை விட்டு நம்மளுடனே இசையாக கலந்து நம்முடன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லாஸ் மியூசிக் இண்டஸ்ட்ரி, ஒரு லெஜண்ட் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து நாட் ஓன்லி ஆஸ் அ மியூசிக் டைரக்டர், ஒரு நடிகராக கூட நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வந்து இட்ஸ் ஆக்சுவலி சொல்ல போனால் இட்ஸ் அ பிளாக் டே ஃபார் இண்டஸ்ட்ரி, ஃபார் மியூசிக் இண்டஸ்ட்ரி எஸ்பெஷலி. மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அவங்க குடும்பத்துக்கு வந்து ப்ரே ஃபார் தம், காட் பிளஸ் சோல், மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அப்பா கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தோம் ஃபேமிலியாக. அங்கிளும், எம்எஸ்வி அங்கிளும் சரி ஆண்டியும் சரி, ரொம்ப எல்லோரும் ஃபேமிலியோடு வீட்டுக்கு வருவாங்க அடிக்கடி. அண்ட் அப்பா அவங்கெல்லாம் நிறையா மியூசிக் பற்றி நிறையா பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் எனக்கு ஞாபகம் வருது ஒரு டிவோஷ்னல் சாங் கூட அவங்களுக்கு ரமணர் மேலே பாடிருக்கோம். ஸோ எம்எஸ்வி சார் வந்து எங்கள் ஃபேமிலி, எங்கள் அப்பாவோட ரோல் மாடல். அவங்க எங்கள் அப்பாவோட சைல்டுஹுட் எல்லாமே அவரோட மியூசிக் தான். ஸோ இன்னைக்கு மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எங்களுக்கு பெரிய லாஸ் இன்னைக்கு. வி அவரோட மியூசிக் வந்து எங்களுக்கு பாதை. சாரி, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப மிக முக்கியமான இமேஜ் பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க நம்ம எம்எஸ்வி சார். அவங்கள பார்த்து இன்ஸ்பயராகி வந்ததாக தான் நான் மியூசிக் டைரக்டர். சாரோட இழப்பு வந்து ரொம்ப ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. சாரை பற்றி சொல்லணும்னு சொன்னால், அவர் கடைசி வரைக்குமே இவர் குழந்தையாக வாழ்ந்தார். அவர் பீக்கில் இருந்த டைம்லேயும் சரி, மற்றவங்கள என்கரேஜ் பண்ணுற விஷயத்தில், அவங்க எல்லார்ட்டையும் அணுகுமுறை பேச்சு எல்லா விஷயத்துலையுமே வந்து ரொம்ப ஒரு ஒரு பண்பாக, ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கிட்ட ஒரு மாமனிதர் அவர். அவரோட வாழ்க்கை வந்து பலருக்கும் வந்து எப்படி சிம்பிளாக வாழணும், எப்படி அடுத்தவங்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். இன்றைக்கி வந்து நான் ரொம்ப சாரோட இழப்பை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன். ஐயா எம்எஸ்வி அவர்கள் இல்லை என்று சொல்வது என்னால் நம்பவே முடியவில்லை. ஏனென்றால் தமிழே இல்லை என்று யாரும் சொல்ல மாட்டார்கள், இசை இல்லை என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். இதெல்லாம் எப்படி காலம், நேரம், வெளி ஆகியவற்றை தாண்டியதோ, அதே போல எம்எஸ்வி அவர்களும் கால, நேரம், வெளி எல்லாவற்றையும் கடந்தனர். இசையும் தமிழையும் எப்படி பிரிக்க முடியாதோ அப்படி அந்த இரண்டு வார்த்தைகளையும் எம்எஸ்வி ஐயா அவர்கள் பெயரையும் பிரிக்க இயலாது. கடந்த 40 ஆண்டு காலமாக அதற்கு மேலாகவே என் காதுகளை இசை மழையால், தமிழ் மழையால் நிரப்பிக் கொண்டிருந்தனர். அவர் இல்லாத ஒரு தமிழ் திரைப்பட உலகையோ திரை இசையோ என்னால் நினைத்து பார்க்கவே முடியவில்லை. மெல்லிசையின் மனித வடிவம் அவர். யோசித்து பாருங்கள், சின்ன வயதிலிருந்து எந்த உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எந்த ஒரு நிகழ்வுக்கும்
எந்த ஒரு உணர்வுக்கும், கோபமாகட்டும், மகிழ்ச்சியாகட்டும், அகங்காரமாகட்டும், அமைதியாகட்டும், காதலாகட்டும், காமமாகட்டும், எந்த உணர்வு ஒரு வாழ்க்கையில் நடந்த எந்த நிகழ்வை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு அவர் போட்ட ஒரு பாடலை, அந்த பாடலை உங்கள் வாழ்க்கையோடு இசைத்து பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாம் என்று கூட சொல்ல மாட்டேன், இசைத்து பார்க்கலாம். அப்படி நம்ம எல்லாம் இசையோடும் தமிழோடும் இணைத்து பார்த்த அவர் இன்று ஆழ்ந்த அமைதியில் உறங்கிக் கொண்டிருக்கிறார். இது கூட அவர் இசைத்து கொண்டிருக்கும் ஏதோ ஒரு காட்சியோ என்றுதான் எனக்கு என்ன தோன்றுகிறது. மெல்லிசையின் உச்சகட்டம், திரையிசையின் உச்சகட்டம், அவருடைய இடத்தை யாராலுமே நிரப்ப முடியாத ஒரு மிகப்பெரிய வெற்றிடமாக விட்டுவிட்டு போய்விட்டார் என்றுதான் நினைக்கிறேன். இவர் பாட்டை பொறுத்த மட்டும் எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டு இல்லை. எங்கே நிம்மதி எம்ஜிஆரோட இடத்துல கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அது மொத்தம் கிளாஸ் விழும். அப்புறம் எங்கே நிம்மதி போட்டாலும் அதையும் ரசிப்பாங்க. காரணம் அவரோட இது, அவர்கிட்ட மியூசிக் மட்டும் ரசிக்க வேண்டியதில்லை, அதை மட்டும் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நானும் அவர்கிட்ட கொஞ்சம் வாசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அவர்கிட்ட அவரோட பணிவு எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகுது. அம்மா மேலே உள்ள பக்தி எல்லாருக்குமே, சக கலைஞர்கள் மற்றவங்கக்கிட்ட உள்ள அருமை. சாதாரணமாக இந்த தியாகையர் அந்த உற்சவம் பண்ணி அது சம்மந்தப்பட்டவங்கள்லாம் அவங்க நல்லா பண்ணுற மாதிரி, இவரை பொறுத்த மட்டும் இன்றைக்கி இசையில் உள்ள எல்லாருமே இதை ஒரு ஆராதனையாக நினச்சி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இசைத்துறைக்கு ஒரு பேரிழப்பு. திரைத்துறையில் ஆயிரக்கணக்கான பாடலாசிரியர்கள் புற்றீசல் மாதிரி புறப்பட்டு வருகிறார்கள் என்றால், இசையமைப்பாளர்களும் நூற்றுக்கணக்கான பேர்கள் வருகிறார்கள் என்றால், அதற்கு எம்எஸ்சி அவர்கள் முக்கிய காரணம். வறுமை நிறம் சிகப்பு படத்தில் கத்தகரத்தில் அவர் இசையமைத்த பாடல், சிப்பி இருக்குது முத்தியும் இருக்குது என்ற பாடல், இசை எப்படி அமைக்க வேண்டும், எப்படி பாடல் எழுத வேண்டும் என்பது ஒரு பெரிய ஒரு வெறும் எளிமையான முறையில் பாடல் இசையமைப்பதையும் பாடல் புனைவதிலும் பெற்றுத்தந்த அந்த இசையமைப்பாளருக்கு கலை உலகம் ஆத்மார்த்த அஞ்சலியை செலுத்துகிறது. நாளைய தினம் ஒட்டுமொத்த திரையுலகமும் எந்தவித படப்பிடிப்பும் நடைபெறாமல் அவருக்கு தன்னுடைய அஞ்சலியை செலுத்தும் விதமாக நாளைக்கு எந்தவித படப்பிடிப்பும் நடக்காது என்பது திரையுலகம் தெரிவித்துக் கொள்கிறது. மெல்லிசை மன்னர் அப்படின்ற ஒரு பேரை விட அவருக்கு புரட்சி மன்னர்ன்ற ஒரு பேர் கொடுத்துருக்கலாம். இசையின் ஆரம்ப சகாப்தம், எனக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் அவர் வயசு எனக்கு தெரியாது. அவளுக்கு என்ன அந்த கோட் சூட்டு போட்டுட்டு டிஎம்எஸ் சார்கிட்ட அந்த மியூசிக் டைமிங் கொடுக்கறது தான் எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அருமையான பாட்டு எங்கள் அப்பாவுக்கு போட்டார். இன்னி வரைக்கும் எந்த மாதிரி புது பாட்டுகள் வந்தாலும் அந்த எப்படா இந்த ஓல்டு சாங்ஸ் வரும், எம்எஸ்பி சாரோடைய ஓல்டு சாங்ஸ் எல்லாம் எப்படா வரும், எஃப்எம்ல வரும் அப்படின்னு இன்றைக்கு கூட இந்த செகண்ட் வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த எஃப்எம் வந்துச்சுன்னா வேறு எந்த எஃப்எம்க்கும் போக மனசு வராது. ஒரு புரட்சி தலைவர், ஒரு நடிகர் திலகம், ஒரு நகைச்சுவை மன்னர், ப்ளஸ் இருக்கிற மேக்சிமம் எல்லா பெரிய பெரிய ஜாம்பவன்களுக்கு அந்த வெறும் அந்த ஹார்மோனியம் பொட்டி வச்சு ஒரு வாட்டி அவர் சத்யா ஸ்டுடியோவில் நான் பார்க்கும்போது வாக்கண்ணா அப்படின்னு சொல்லி என்னை அப்பாவோட நான் போயிருந்தேன். பார்க்கணும்னு அந்த சிரிச்ச முகத்தோடு இருக்கிறது அது ஒன்று ஞாபகம் இருக்கும். ப்ளஸ் அவருடைய கோட் சூட்டு தான் என் மனசுலேயே இருக்குது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இருந்த வேண்டுகிறேன். இசை மேதை, அவருடைய மறைவு இசை உலகத்திற்கு மட்டுமல்ல தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கே ஒரு பேரிழப்பு. தமிழ் திரையுலகில் பாமரர்களும் ரசிக்கிற இசையை, மெல்லிசையை ஒரு மிகப்பெரிய புயலாய் பிரளயமாய் பரவவிட்ட ஒரு மாமேதையாக இசையிலே அவர் மேதை என்பதற்கு நான் விளக்கம் பெற தேவையில்லை. 24 மணி நேரமும் அனைத்து ஊடகங்களிலும் அவர் வியாபித்திருக்கிறார். அவருடைய விரலும் அவருடைய ஹார்மோனிய பொட்டியும் வியாபித்திருக்கிறது. அதற்கும் மேலாக அவர் சிறந்த மனிதாபிமானி, யாரையும் குறை சொல்ல பிடிக்காதவர். இசைப்போட்டிகளிலே மாணவர்கள் பாடுகிற போது கூட குறை இருந்தாலும் குறையை சொல்ல விரும்பாதவர். அப்படி எல்லாரையும் இசையிலே ஊக்குவித்து வளர்க்க பாடுபட்டவர்.
அப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானியையும் நாம் இழந்திருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற குழு, எங்களுடைய எழுத்தாளர் சங்கம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.